தமிழருவி வழங்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எம் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று பண்பின் அடிப்படையில் அமைந்த பூமணி அவர்கள் எழுதிய உரிமை தாகம் என்னும் கதை பகுதியை காணலாம். நூல்வெளி பகுதியில் உரிமை தாகம் என்னும் இச்சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பூமணி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். பூ மாணிக்க வாசகர் என்ற தனது பெயரை சுருக்கி பூமணி என்ற பெயரில் எழுதி வருகிறார். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர். அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் ஆகியன இவரது சிறுகதை தொகுப்புகளாகும். வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியிருக்கிறார். இவற்றில் அஞ்ஞாடி என்னும் புதினத்திற்காக 2014 இலக்கியத்தில் சிறந்த விருதான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். மேலும் சில செய்திகள். ஆசிரியர் பூமணி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகிலுள்ள ஆண்டிப்பட்டியில் 1947 பிறந்தவர். இவர் தந்தை பெயர் புலித்துறை, தாய் தேனம்மை. கரிசில் காட்டின் 150 ஆண்டுகால வரலாற்றினை தமது 8 ஆண்டுகால ஆய்வில் கரிசில் காட்டில் வாழும் மக்களினுடைய வாழ்க்கையை தமது எழுத்தாக கொண்டு வந்தவராவார். இவர் அஞ்ஞாடி எனும் நாவலுக்கு விருது பெறும் விழாவில் எழுத்தாளர்கள் இதிகாசம், இலக்கியம் இவற்றை படிக்க வேண்டும். ஓர் எழுத்தாளர்களுடைய இலக்கியமானது உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். எழுத்தாளனுக்கு தத்துவங்கள் என்பது அகல் விளக்காக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் படைப்புகளில் மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். தமது வெக்கை எனும் புதினமானது அசுரன் எனும் திரைப்படமாக தற்போது வெளிவந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நுழையும் முன் பகுதியில் நிலம் ஒரு சடப்பொருள் அல்ல, நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றனர். வருவாய் பெரிதாக வரவில்லை என்றாலும் நில உரிமை, நிலம் சார்ந்த வேளாண்மை இவற்றை ஒரு பண்பாடாகவே கொண்டிருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிலத்தோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிற பண்பாடு எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே எனும் பழம் பண்பாட்டு மரபை நினைவூட்டுகிறது. நிலத்தின் உடனான ஒரு உறவு குடும்ப உறவையும் வலுப்படுத்துகிறது. உரிமை தாகம் கதை. ஓர் அழகான கிராமத்தில் முத்தையன், மூக்கம்மா எனும் தம்பதிகள் மகிழ்ச்சியாக பண்போடு வாழ்ந்து வருகிறார்கள். முத்தையனின் தம்பி வெள்ளைச்சாமி சிறு வயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறான். பின் தாயையும் இழந்து விட்டதால் வெள்ளைச்சாமியை அடிக்காமல், அதிர்ந்தும் பேசாமல், செல்லமாக தான் பெற்ற மகனைப் போல் அன்பு காட்டி வளர்த்து வந்த முத்தையனும் அவன் மனைவி மூக்கம்மாவும் அவன் இளைஞனாகிவிட்ட பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று விருப்பப்பட்டு ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தனர். ஓர் ஆண்டு அண்ணனோடு சேர்ந்து வாழ்ந்த வெள்ளைச்சாமி தன் மனைவியின் சொல் கேட்டு தனி குடித்தனம் போகிறான். தாயாக வளர்த்த மூக்கம்மா திருமணம் செய்து கொண்டு அந்த ஊருக்கு வந்து 15 ஆண்டுகள் ஆகிறது. 3 பிள்ளைகளும் பிறந்துவிட்டன. வெள்ளைச்சாமியையே தன் மூத்த மகனாக நினைத்த மூக்கம்மாவே அவர்களுக்கு தானியங்களை கொடுத்து குடும்பம் வைக்கிறாள். பாசத்தை தன் மனதிற்குள் கட்டுப்படுத்துகிறாள். வெள்ளைச்சாமி தன் தந்தை சொத்தில் தனக்கு பாகமான வீடு, நிலம், மாடு இவற்றை இப்பொழுதே பிரித்து கொடு என்று கேட்கிறான். மேலும் நீயெல்லாம் எனக்கு அண்ணனா என்று கேட்க பெற்ற மகனைப் போல திட்டவும் திட்டாமல், அடிக்கவும் செய்யாமல் அன்போடு வளர்த்த அண்ணனின் மனமானது சுக்கு நூறாக உடைந்து முத்தையன் அன்று முதல் தம்பியிடம் பேசுவதே இல்லை. ஒரு நாள் மூக்கம்மா தன் கணவன் முத்தையனிடம்
தம்பி வெள்ளச்சாமி 6 மாசத்துக்கு முன்னாடி மேலூர் பங்காரசாமி கிட்ட 200 ரூபாய் கடன் வாங்கி திரும்பவும் கொடுக்க முடியாம நிலத்தை கிரை எழுதி கொடுத்துட்டாராம் என்று சொன்ன உடனே மனம் தாங்காமல் முத்தையன் வெள்ளச்சாமியின் வீட்டை பார்க்க வீடு பூட்டி இருக்கிறது. அதற்கு முத்தம்மா மேலூர் பங்காரசாமியை பார்க்க போயிருக்கலாம், இது வெத போடுற காலம் இல்லையா என்று கூறினாள். முத்தையன் தன் மனதிற்குள் பங்காரு ரொம்ப மோசமானவனாச்சே, அவன் ஊரா சொத்தை வாங்கி தான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான், அவங்கிட்ட போய் நம்ம தம்பி கடன் வாங்கிட்டானே, தன் தந்தை கஷ்டப்பட்டு வாங்கிய நிலம் யாரோ விதைக்க பிடிக்காத முத்தையன் இனி நான் என்ன செய்வேன், என்னிடமும் பணம் இல்லையே, இருந்த பணத்திற்கு பருத்தி புண்ணாக்கு வாங்கிவிட்டேனே என்று கூறி அழ மூக்கம்மா தன் காதில் உள்ள கம்மலை கழற்றி கொடுத்து இதை அடகு வச்சோ வித்தோ கடனை அடைச்சிடுங்க என்று சொல்லும் பொழுது அன்னி தாய்க்குச் சமமானவள் எனும் பண்பு நலம் தாய்ப்பாசமாக வெளிப்படுகிறது. முத்தையன் உடனே தம்பி வெள்ளைச்சாமி வீட்டிற்குள் நுழைய அவன் மனைவி வெளியில் சென்று எதிர்வெட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொள்கிறாள். முத்தையன் தம்பியிடம் விடியலில் இருந்து எங்கு சென்றாய், ஊர் முழுக்க விதை போட்டாச்சு, மாட்டையும் சும்மா கட்டி போட்டிருக்க, ஏன் நிலத்தையும் உழாம இருக்கிற என்று கேட்கிறான். அதற்கு வெள்ளைச்சாமி அண்ணனின் முகத்தை பார்ப்பதற்கு தைரியமில்லாமல் கீழே குனிந்து கொண்டு தான் பங்காரு சாமியிடம் கடன்பட்டு வட்டி கொடுத்தேன், ஆனால் அசலை உடனே கட்ட வேண்டும் என்று கேட்கிறார். என்னால் கட்ட முடியவில்லை, அதனால் நிலத்தை நம்பிக்கை கிரையும் எழுதி கொடுத்துட்டேன், மேலும் பங்காரு என்னை நிலத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் நிலத்துக்கு போல என்று கூறினான். அதற்கு அண்ணன், இவ்வளவுதானா, நிலத்தை நம்பிக்கை கிரையம் தான் எழுதி கொடுத்துருக்கியா, கவலையை விடு, நான் பங்காரசாமி கிட்ட பேசி கடனை அடைச்சிட்டு வந்துடுறேன், நாளைக்கு நிலத்துக்கு போனோம், தயாரா இரு, நிலத்தை கிளறினாதான் நமக்கு சோறு என்று கூறிவிட்டு பங்காரசாமியிடம் சென்று தன் தம்பி எழுதி தந்த பத்திரத்தை தந்து விடுங்கள், நான் உங்களுக்கு அசல் பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று கூறினான். அதற்கு பங்காரசாமி, உனக்கும் உன் தம்பிக்கும் தான் ஆகாதே என்று கூறினார். அது கேட்ட முத்தையன், அண்ணன் தம்பிக்குள் 1000 இருக்கும், இன்று அடித்துக் கொள்வோம், நாளை சேர்ந்து கொள்வோம் என்று கூறினான். கள்ள மனம் கொண்ட பங்காரு, இவன் தம்பிக்கு நம்ம பணத்தை கொடுக்கும்போது இவன்னா நேரா பார்த்தானா என்ன, சரி நம்மளால முடிஞ்சதை கேட்போம், உன் தம்பி எனக்கு 400 ரூபாய் தரணும், அதை உடனே கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை நீ மீட்டுக்கிட்டு போ என்று பங்காரு கூறினார். அதற்கு முத்தையன், தம்பி 200 தானே தர வேண்டும் என்று சொன்னான், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பத்திரத்தை கொடும் என்று கோபமாக கூற பங்காரு முகம் சுழித்து உள்ளே சென்று விட்டார். உம்மால் முடிந்ததை பார்த்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அவனும் வீட்டிற்கு வந்து விடுகிறான். மறுநாள் தன் தம்பியுடன் நிலத்திற்கு சென்று மண்ணை உழுகிறார்கள். பெண்கள் முள்ளுச்செடி கல் இவற்றையெல்லாம் களைகிறார்கள். செய்தி அறிந்த பங்காரு நிலத்திற்கு வந்து, இந்தாப்பா என் பணத்தை இப்பவே எண்ணி வைங்க, இல்லைனா ரொம்ப கவலையா போயிடும், அவ்வளவுதான் என்று இவர்களை மிரட்டுகிறார். அதற்கு முத்தையன் கோபமுடன், இதோ வருகிறேன், ஏழைகள் என்றால் அவ்வளவு இலக்காரமா என்று ஆவேசமாக கூறிக்கொண்டு முன்னே செல்ல, பின்னே அவன் தம்பி வெள்ளைச்சாமியும் செல்ல, இதை பார்த்து பதறிய பங்காருசாமி வேட்டி அவிழ கையில் ஏந்தி கொண்டு மேலூரை நோக்கி ஓடிவிடுகிறார். இந்த கதையானது தனக்கு உரிமையான நிலத்தை மற்றொருவன் அநியாயமாக அபகரிக்கும் பொழுது விட்டு கொடுக்காமல் அதற்காக போரிட வேண்டும் என்னும் கருத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அண்ணன் தம்பி இவர்களுக்குள் ஒற்றுமை என்பது வேண்டும், உறவினருடன் இணைந்து வாழ்வதுதான் தமிழர் பண்பாடு எனும் அற்புதமான கருத்துக்களை மிக அழகாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் நம் கவிஞர் பூமணி அவர்கள். நன்றி.